இந்தியாவுக்குள் தேசபக்தி பேசுகிற அதானி மோடியுடைய வகையரா? அவர்கள் ஒட்டுமொத்த வெளிநாட்டு தொடர்களுடைய வியாபாரத்தை கண்காணிப்பவர் முன்னாள் பிரிட்டிஷுடைய பிரதம அமைச்சர் போரி ஜான்சனுடைய தம்பி ஜோ ஜான்சன். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டார். முழுகப்புற கப்பலில் நம்மையா இருக்குன்னு அந்த இங்கிலாந்துக்காரர் தெரிஞ்சிருக்கு, ராஜினாமா பண்ணிட்டார். இவர்கள் தேசபக்தி மூலியமாக ஒட்டுமொத்த நாட்டை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இது ஒரு நாளில் கட்டப்பட்டதல்ல, இது ஒரு நாளில் கட்டப்பட்டதல்ல. இது வெறுமன அதானி மோடியின் கூட்டு மட்டுமல்ல, இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டத்தின் இதயத்தை இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த நிதிநிலையை அறிக்கிற போது இந்தியாவுடைய நிதித்துறையுடைய அமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் சொல்கிறார், கொரோனா என்ற பேரிடரையும் தாண்டி நாங்கள் இந்தியாவை நட்டப்படாமல் வைத்திருக்கிறோம். எங்களால் 6.5 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைய முடியவில்லை, ஆனால் நாங்கள் நட்டப்படவில்லை. ஒரு விழுக்காடு தான் வளர்ந்திருக்கிறோம். பாராமுகத்தில் பேசுகிறாரு. நாம் கேட்குற ஒரே ஒரு கேள்விதான், 2019-20-21 கொரோனா பேரிடர், அப்போது நிதிநிலையை அறிக்கையை வாசித்த பிற மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன், கொரோனா என்ற பேரிடர் இருக்கிறது அதனால் நாடு வளரவில்லை, கொரோனா என்ற பேரிடர் இருந்தது அதனால் நாடு வளரவில்லை, கொரோனா என்ற பேரிடர் இருந்தது அதனால் நாட்டின் பொருளாதாரம் கீழ் தாழ்ந்து போனது, கொரோனா என்ற பேரிடர் இருந்தது அதனால் நாட்டின் பொருளாதாரம் தாழ்ந்து போனதால் ஏழைகள் பாதிக்கப்பட்டார்கள், எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பேசினான். ஒரே ஒரு கேள்வி, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய பொருளாதார அமைச்சர் கொரோனா வந்ததால் நாட்டின் பொருளாதாரம் தாழ்ந்தது என்று வெக்கம் இல்லாமல் ஒத்துக் கொள்கிறார். பெருமரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களே, அந்த ஆண்டுகளில் அதானி என்கிற நிறுவனம் வீழ்ந்ததா உயர்ந்ததா? அதுதான் கேள்வி. நாடு வீழ்ந்தது, நாட்டின் பாராளுமன்றம் வீழ்ந்தது, நாட்டின் பிரஜை சாமானியர் வீழ்ந்தான், கத்தரிக்காய் வித்தை அப்பா வீழ்ந்தார், மீனவத்தை அம்மா வீழ்ந்தான். ஏன்? எங்கள் முதலாளிகளாக இருக்கிற சூத்திர முதலாளி அத்தனை பேர் வீழ்ந்து போனான். சூப்பர் மார்க்கெட் தொடங்கி அதிகபட்சம் ஒரு 1,000 கோடிக்கு வியாபாரம் பண்ணிட மாட்டான்னு அலையிற சூத்திர முதலாளி அத்தனை பேர் வீழ்ந்தான். ஏன் அதானியுடைய பங்கு மட்டும் 6 மடங்கு வளர்ந்தது? நாட்டின் பொருளாதாரம் தாழ்ந்து போனதல்லவா, ஏன் அதானி தாழ்ந்து போகல? ஒட்டுமொத்த பணத்தையும் தோழர் மிக அழகாக சொன்னார். இந்த கூட்டத்தில் வெளியில் இருக்க மக்கள் மன்றத்தில் 2 லட்சம் ரூபா பணத்தை நம்ம மொத்தமாக பார்க்க முடியாது. நான் 7 பணக்காரனுக்குள்ளே போகல, நான் அந்த வர்க்கத்துக்குள்ளே போகல. என்கிட்ட 10 லட்சம் ரூபா பணம் இருந்தாலும் 2 லட்சம் ரூபா பணத்தை பார்க்க முடியாது. நேரம் என்ன பண்ணுவோம்? கூகுள் பே, ஜிபே, ஜிபேவா, ஏதோ 5-6 பே வச்சுருக்கான், அப்பப்போ தடை பண்ணுறான், பிரச்சனை இல்லை. பனிப்பரிசில் வந்து அதிகபட்சம் 2,000 ரூபா வச்சு தான் பரிசு. அண்ணாச்சி என்னன்னாச்சு, உன் நம்பர் சொல்லணாச்சு, அவ்வளோதான், டிஜிட்டல் மணி ஆயிடுச்சு. இப்போ இந்த அச்சடிக்கப்பட்ட பணம்லாம் எங்கே போச்சு? அச்சடிக்கப்பட்ட பணமெல்லாம் மொரிசியஸுக்கு போயிடுச்சு, அச்சடிக்கப்பட்ட பணமெல்லாம் அதானிக்கு போயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த இந்தியர்களின் பொருளாதாரத்தை ஒரே நாளில் இந்த நாட்டுடைய ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொல்லி பல பேர் உயிரை கொடுத்து விட்டு அதானி என்கிற ஒரு பின்பத்தை வளர்த்து விட்டான். மோடி வளர்கிற ஒவ்வொரு படிக்கட்டும் அதானி வளர்ந்து கொண்டே போயிருக்கிறான். மோடி வளர்கிற ஒவ்வொரு படிக்கட்டும் தனக்கு சொந்தமாக விமானம் இல்லை, தனக்கு சொந்த நாட்டுக்கு சொந்தமாக விமானம் இல்லை, ஆனால் அதானியின் விமானத்தில் போய் பிரச்சாரம் செய்த மோடி அதானிக்கு விமான நிலையத்தை விற்கிறதுக்கு வளர்ந்து விட்டார். நாட்டுடைய ஜனநாயகம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சி சார்ந்து ஒரு மாறுபட்ட கருத்துண்டு. இங்கே இருக்கிற பொதுடைமை இயக்கங்களுக்கும் இங்கே இருக்கிற சோசியலிசம் குறித்து நடைமுறை சக்களில் காங்கிரசுக்கும் பொதுடைமை இயக்கங்களுக்கும் மாறுபட்ட கருத்துண்டு. இன்னும் சொல்ல போனால் பொதுடைமை இயக்கங்களுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் சில இடங்களில் மாற்று கருத்துண்டு. ஆனால் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் தெருமுழுக்க கத்துகிறோம். இந்தியாவுடைய பொதுடைமை இயக்கங்கள் இந்த அரசியல் சட்டத்தில் ஒரு மாற்று கருத்தை கொண்டு வர வேண்டும் விரும்புகிறது. சோசியலிசம் என்ற வார்த்தையும் செகுலரிசம் என்ற வார்த்தையும் கேபிட்டலிசத்துக்கு ஆதரவாக பிற முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது என்று பொதுடைமை இயக்கங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் அந்த பொதுடைமை இயக்கங்கள் ஏன் காங்கிரஸ் பேர் இயக்கம், ஏன் திராவிட இயக்கங்கள், ஜனநாயகத்தை பாதுகாக்கிற அத்தனை பேரும் இன்று ஒற்றை குரல் எடுக்கிறோம், சேவ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்கிறோம், இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிறோம்.